வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு திடீர் இலவசம் அறிவிப்பு. அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்களை போகிற முடியும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் நெருக்கடியின் காலகட்டத்தில் ஏழைகள் மற்றும் உதவி தேவைப்படுவோருக்கு உதவி செய்யும் பொருட்டு பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்டம் 2021 நவம்பர் தீபாவளி வரை மேலும் நீட்டிக்கப்படும் என ஜூலை 7 அன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தெரிவித்தார். இதன்படி ஒரு நபருக்கு கூடுதலாக 5 கிலோ உணவு தானியங்கள், அரிசி அல்லது கோதுமை 5 மாதங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மொத்தம் 204 லட்சம் மெட்ரிக் டன் தானியங்கள், 80 கோடி தேசிய உணவு பாதுகாப்பு திட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்காக மொத்தம் 67,266 கோடி செலவில் இந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் முழு செலவையும் மத்திய அரசே ஏற்கும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய அமைச்சரவையில் இணையமைச்சராக பொறுப்பை ஏற்ற பிறகு முதன்முறையாக சென்னை வந்த திரு எல் முருகன் அவர்கள் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் திரு வெங்கடேஸ்வர் ஆகியோர் உயர் அதிகாரிகளுடன் பேசினர். அப்போது அவர் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக பல்வேறு துறையில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை ஊடக அதிகாரிகள் சமூக ஊடகங்களின் அதிநவீன தொழில்நுட்பமான வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஆகியவற்றை பயன்படுத்தி மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டுள்ள 5 கிலோ இலவச அரிசி மற்றும் கோதுமை திட்டத்தின் பயன்கள் குறித்து செய்தியினை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டில் உள்ள 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவச தடுப்பூசி வழங்கவும் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் மத்திய அரசு எடுத்து வரும் முயற்சிகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.